கைஸ் இந்த அம்பர்லா வாக்கு வரைக்கும் ஆப்போசிட்ல வந்து கத்தார் போஸ்ட்னு சொல்ற பில்டிங் இருக்கு. நம்ம இந்தியன் போஸ்ட் மாதிரி இது கத்தார் போஸ்டா இல்ல என்னன்னு தெரியல. கத்தார் போஸ்ட்னு சொல்றது பில்டிங்ல வந்துட்டு அப்படிதான் எழுதியிருக்கு. நான் இப்போ எங்க போயிட்டு பாத்தீங்கன்னா சி சைட் போயிட்டு இருக்கேன், பீச்சுக்கு போயிட்டு இருக்கேன். பக்கத்துல வந்துட்டு இது கார்னிஷ் பீச் இருக்கு. இன்னைக்கு கார்னிஷ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த அம்பர்லா வாக்குவையும் அந்த பீச் தான் பார்க்க போறோம். போயிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கத்தார் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஃபுல்லாக நடந்துட்டு இருக்குது. போகிற இடத்துல எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சின்ன, ரொம்ப வந்துட்டு பிரெத்து கம்மி, ஆனால் ஹைட்டு செம்ம ஹைட்டுக்கு இருக்குது. இதோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரெத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ஹைட் செம்ம ஹைட்டாக இருக்குது. ஒரு பார்த்தேன், அவர் வந்துட்டு என்ன கண்ட்ரின்னு சொன்னார், அல்ஜீரியன் சொன்னார். அல்ஜீரியன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியும், நான் மேப்ல பார்த்துருக்கேன் அந்த அல்ஜீரியா பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். சரி அப்போ மேப்ல எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், யூரோப்ல இருக்கா அப்புறம் ஆப்பிரிக்கால இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நான் சரி எதாவது அடிச்சு விடுவோம் எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன் அல்ஜீரியா அங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் யூரோப் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்துட்டு ஆப்பிரிக்காவில் இருக்குது, நீ மேப்பில் பார்த்துருக்கியா கேட்டார். இல்லை நான் பார்த்தேன் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட நார்த் ஆப்ரிக்காவில் தான் வந்துட்டு அல்ஜீரியா அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் இருக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார். வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார், அவர் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். சரி அவர் இந்த ஊர் தானா, இந்த கார்னிஷ்டில் வந்துட்டு இது விசிட்டிங் பிளேஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் கேட்டிருந்தேன். அவர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வந்து இது ஃப்ளவர் வாக் பேசினார் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து இந்த பீச், தேர்ட் வந்து அந்த பீச்சோட அந்த கார்னரில் வந்து ஒரு பிளேஸ் இருக்கும், அது வந்து இது கல்ச்சுரலான பிளேஸ் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த பிளேஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த எண்டுக்கு போகணும். அது எப்படி போகிறதுன்னு தெரில, பார்க்கலாம். டாக்ஸியில் தான் போகணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பார்க்குக்கு போகலாம். கைஸ் அந்த ஃப்ளவர் வாக்வேலேருந்து நடந்து வந்ததே ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது. ஃப்ளவர் வாக்கு அம்பர்லா ஃப்ளவர் வாக்வே சம்திங் அங்கேருந்து நடந்து வந்ததே செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், இது நல்லாயிருக்கு. தண்ணி எங்கே பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இது குதிச்சிருவேன், எனக்கு வந்துட்டு தண்ணியில் குதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அதெல்லாம் செம்ம கூலிங்காக வேறு இருக்குது இங்கே. அதனால் வந்துட்டு ஜஸ்ட் சும்மா அது வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். கிட்ட போயிட்டு எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த எண்டுக்கு போகணும். இதோ அந்த எண்டுக்கு போகணும், அந்த எண்டுக்கு போகலாம். போயிட்டு அங்கே எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ஒரு மாதிரி டிசைன்லாம் போட்டிருக்காங்க, அது கிட்ட போய் காட்டுற எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே வந்துட்டு ஆரஞ்சு பழம்னு நினைக்கிறேன், அதை வச்சு ஏதோ டிசைன் பண்ணியிருக்காங்க. அது எப்போ இருக்குன்னு கிட்ட போயிட்டு காட்டுறேன் பாருங்க. ஒரு பில்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, தோ இந்த பில்டிங் தான் சொல்லியிருந்தேன். இந்த பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப 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 பிரெத்து கம்மியாக இருக்குது, ஆனால் ஹைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட் இருக்குது. சூப்பராக வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன முடியல. ஆரஞ்சு படத்தில் ஏதோ டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க, அது ஆக்சுவலாக முன்னாடி ஏதோ பண்ணதுன்னு நினைக்கிறேன். இல்லை காஞ்சி போய் தொங்குது, கிட்ட போயிட்டு காட்டுற பாருங்க. பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு இந்த பில்டிங். காட்டுற எப்ப இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு, செம்ம ஸ்லிம்மா இருக்கு, ஆனால் செம்ம ஹைட்டாக இருக்கு. நான் வந்து அந்த சின்ன ஃபால்ஸுக்கு கீழே தான் நிற்கிறேன். கடல் இந்த பக்கம் தான் இருக்கு, அப்புறம் எப்படி இந்த பக்கம் இந்த பக்கத்துல தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆக்சுவலாக கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த பக்கத்துல தான் இப்படி வருது. எப்படி வருதுன்னு நான் சொல்லிட்டு பார்க்கும்போது பக்கத்துலேயே ஒரு பெரிய டியூப், ஒரு மூணு டியூப் போகுது, அதுலேருந்து தண்ணி எடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த டியூப்லேருந்து தண்ணி இப்படி எடுத்து அகைன் இப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைமில் அந்த கப்பலில் வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்துட்டு எதுவும் கூட்டிகிட்டு போகல, சும்மா தான் நிற்கிது. இங்கேருந்து ஏறி கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. விசிட் பண்ண வரவங்கள வந்துட்டு இதில் கூட்டிகிட்டு போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிப்பாங்களோ இல்லை அந்த பக்கம் எதனா பிளேஸ் இருக்கான்னு தெரில. நான் வந்துட்டு ஈவினிங்கில் வந்தேன் அப்படின்னா அது ட்ரை பண்ணி பார்க்குறேன். சமஜிலுன்னு இருக்குது தண்ணி, இதெல்லாம் குளித்தோம்னா ஜன்னி வந்து செத்துருவோம்னு நினைக்கிறேன். பயங்கர கூலிங்காக இருக்குது தண்ணி, பாசம் அதிகம் இருக்க மாதிரி குப்பெல்லாம் இதில் தண்ணியில், தண்ணி வந்து கிளியராக தான் இருக்குது. அடியில் என்ன இருக்குன்னு அது அப்படியே தெரியுது. தண்ணி நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது.